பல் துலக்கும் பிரஸ் பற்றி ஒரு பார்வை. இந்த பிரஸ்ஸை நாம போடலாமா? இந்த பிரஸ் போட்டா பல்லு பிரச்சனை வராதா? இந்த பிரஸ் போட்டா ஈர் பிரச்சனை வராதா? இந்த பிரஸ் போட்டா ரத்த கசிவு வராதா? இந்த பிரஸ் போட்டா சீல் வடியாதா? இதுக்கெல்லாம் தீர்வு டாக்டர், பல் டாக்டர் கிட்ட போய் பார்த்துக்குங்க. மெடிக்கலையும் கூட போக வேண்டாம், டாக்டருக்கு போய்க்குங்க. அதெல்லாம் அவர்கள் தான் அதற்கு உண்டான மருத்துவர்கள், வேற எதுவும் கிடையாது. மவுத் வாஷ் போடலாமா? என்ன எல்லா பிரச்சனையும் பல் பிரச்சனையும் அத்தனையும் தீர்வு பல் டாக்டர், சரிங்களா? அது அவர்களோட. இதில் வந்து எத்தனை வகை இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 4 வகை, இதுக்கு மேலே இருந்தாலும் இருக்கலாம். இப்போ நிறையா சிஸ்டமேட்டிக் வந்துருக்குது. என்னென்ன? சாஃப்ட், மீடியம், ஹார்டு. சாஃப்ட்னுன்னா ப்ரெஸ் இப்படி மடி, இதை போடலாம் என்ற பல்லுக்குன்னா நீங்கள் போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். மீடியம், லைட்டாக குத்து, இது போடலாம் என்ற பல்லுக்குன்னா அதுவும் நீங்கள் டாக்டர் கிட்ட போய் கேளுங்கள் எல்லாமே, ஏன்னா அதை செக் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஹார்டு, கையை தொட்டாவே குத்து, அங்கங்கே குத்து. இது நான் போடலாமான்னு மெடிக்கலில் கேட்கறது, உங்கள் பல்லவே நீங்கள் செக் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது, யாராச்சும் வேலைக்கு டாக்டர் ஆஸ்பத்திரி வேணும் அவங்க கிட்ட கேட்கறது, இதெல்லாம் ஆகாது. போய் பல் டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும். கிறிஸ் கிராஸ் ப்ரெஸ்ன்னு இருக்குது, அது கிறிஸ் கிராஸ், அதாவது ப்ரெஸ் நேராக இருக்காது, வளைஞ்சு வளைஞ்சு அங்கங்கே இருக்குது. அந்த ப்ரெஸ்ஸையுமே பார்த்துக்குங்க. 4 விதமாக இருக்குது. எப்படி எப்படி என்னென்ன யூஸ் பண்ணாலும் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத அதை போட்டு வாயை புண்ணாக்கிக்காதீங்க, சாப்பிட முடியாமல் ஆயிடும். சொன்னது புரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி.